Now we do part 92, 5th la second sum, u equal to given, show that this equal to none. So question here and this, u of xy equal to xy square sin xy y in put. So now for t greater than 0, we take u of tx ty. So for x you are writing tx, then for y t square y square, then sin of tx ty. So then I know t cube, t cube, then x y square, then sin of in your tt cancel I know x by y. So in that line okay, u of tx ty. So in the u of tx ty n ஆகுது. இந்த இடத்துல u of xy இந்த மாதிரி வந்தா இட் இஸ் ஏ ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன். யூ இஸ் ஏ ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் இட் இம்ப்ளைஸ் யூ இஸ் ஏ ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன். ப்ரீவியஸ் கிளாஸ்லையும் பார்த்தோம் u of tx ty equal to இந்த டிகிரி ஆஃப் டிகிரி வாட் ஆஃப் டிகிரி 3 இந்த மாதிரி இருந்தால் ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன். ஸோ வி கேன் அப்ளை ஆய்லர் தியரம். ஸோ ஆய்லர் தியரம் என்ன வரும், x இன்ட்டு இங்கே வந்து u, f ஆர் த f, u ஆர் த u, டோ யூ பை டோ எக்ஸ் பிளஸ் ஒய் இன்ட்டு டோ யூ பை டோ ஒய் ஈக்குவல் டு என் யூ. என்ங்கிற இடத்துல இந்த இடத்துல என்ன இருக்கு 3. ஸோ 3 u. திஸ் ஒன்லி வி வாண்ட் டு ப்ரூவ். நெக்ஸ்ட் ஆல்சோ சேம் டைப். இங்கே வந்து ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் ப்ரூவ் பண்ண வேண்டியதில்லை, இங்கே நம்ம ப்ரூவ் பண்ணி ஆய்லர் தியரம் யூஸ் பண்ணணும். பட் இங்கேயே அவங்க ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் கொடுத்ததுனால டைரக்டி வி கேன் ரைட் ஆய்லர் தியரம். ஸோ பை ஆய்லர் தியரம் இன்னொரு ஸ்டெப் எடுத்துக்கணும். சின்ஸ் யூ இஸ் ஏ ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி என், வி ரைட் பை ஆய்லர் தியரம் அப்படின்னு இருந்துச்சு. எக்ஸ் இன்ட்டு இங்கே யூ கொடுத்தா யூன்னு எழுதும், டோ யூ பை டோ எக்ஸ். ஒய் இன்ட்டு டோ யூ பை டோ ஒய் ஈக்குவல் டு என் யூ. நவ் வி டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஏன்னா கொஸ்டின்ல இங்கே எக்ஸ் இருக்குது, இதெல்லாம் நம்ம ப்ரூவ் பண்ணணும். இங்கே எக்ஸ் இருக்கிறதுனால வி டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ இது வந்து யூவி மெத்தட். யூவி மெத்தட் என்ன வரும், டி ஆஃப் யூவி ஈக்குவல் டு யூவி டேஸ் பிளஸ் வி யூ டேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் இன்டு டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் செகண்ட் ஃபங்க்ஷன். இந்த டிஃபரன்ஸ் திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்ணால் டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் செகண்ட் அப்படியே எழுதிட்டு ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, தென் பிளஸ் ஒய் இன்ட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப இங்கே ஒய் இருக்கிறனால ஆஸ் இட் இஸ் யூ ஆர் ரைட்டிங். இல்லாட்டி நீ வேணால் என்ன பண்ணிக்கலாம், சரி டோ டோ பை டோ ஒய்யா யூன் வேணால் எழுதிக்கலாம் ஈக்குவல் டு என் இன்ட்டு யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் டோ யூ பை டோ எக்ஸ் வேற வேர் யூ கம்ஸ் யூ ஆர் டிஃபரன்ஷியேட்டிங். அப்போ இந்த இடத்துல இங்கே நம்ம என்ன எழுதிக்கலாம், எக்ஸ் இன்ட்டு டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டோ யூ பை டோ எக்ஸ் பிளஸ் ஒய் இன்ட்டு இந்த டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும், டோ பை டோ ஒய் ஆஃப் யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா டோ யூ பை டோ எக்ஸ் பார்ஷியலி டிஃபரன்ஷியேட்டிங். ஸோ டோ யூ பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு என் இன்ட்டு டோ யூ பை டோ எக்ஸ். ஸோ எக்ஸ் இன்ட்டு டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் இது அந்த சைடு கொண்டு போயிடலாம். திஸ் கேன் பி ரிட்டன் அஸ் ஒய் இன்ட்டு டோ இன்ட்டு டோ டோ ஸ்கொயர் யூ. இது வந்து ஆர்டர் கேன் பி சேஞ்ச், இங்கே டோ எக்ஸ் டோ ஒய் அப்படின்னு எழுதலாம். ஏன்னா பிகினிங்கே நோட்ல இருக்கு எஃப் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு எஃப் ஒய் எஸ். இது வந்து நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்ட்ல இது இருக்கு ஈக்குவல் டு இந்த பிளஸ் அந்த சைடு கொண்டு போயிரு. ஸோ என் இன்ட்டு டோ யூ பை டோ எக்ஸ்
மைனஸ் டோயூ பை டோஎஸ் டேக் டோயூ பை டோஎஸ் காமன். ஸோ இந்த இடத்துல என் மைனஸ் ஒன் டோயூ பை டோஎஸ் இந்த இடத்துல இந்த ஸ்டெப்பை அப்படியே டோ ஸ்கொயர் யூ பை டோஎஸ் ஸ்கொயர் ரொம்ப ஈஸியான சம் தான் பை டோஎஸ் டோ ஒய் கரெக்டாக ப்ராப்பராக செஞ்சுக்கணும்னா இட்ஸ் வெரி ஈஸி ஒன் தேங்க்யூ.